ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்துகொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற வாரம் வந்து தங்க விலை வந்து எப்படி இருக்கும், ஸோ வந்து எந்த தேதிகள் வந்து தங்க விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது, அப்புறம் வந்து பொதுவாக வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அடுத்த வாரம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட்ட வீடியோ சவராமங்களை வந்து சேரும். ஓகே சார், ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற அனாலிசிஸ் வந்து ஒரு புதிய மாதம், அதாவது செப்டம்பர் மாதத்தில் உள்ளது. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து போன மாதம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.57% வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதேமாதிரி வந்து போன மாதம் முழுசாக வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4.9% வந்து கம்மியாக இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது வரப்போகிற வாரத்தில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய தேதிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து செப்டம்பர் 3 ஸோ செப்டம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இன்ஃபர்மேஷன் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த யூஎஸோட பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இந்த டேட்டாவை அடிப்படையில் வச்சு கால்குலேட் பண்ணுறது இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ன்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும்போது யூஎஸோட ஜிடிபி வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வந்து தங்க விலை குறைவதற்கான சான்ஸ் இருக்கும். ஸோ நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா தங்க விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற உள்ள ஃபோர்காஸ்ட், அதாவது அனாலிஸ்ட் எல்லாம் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து நெகட்டிவாக போகிறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரிப்போர்ட்டோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தங்க விலை உயர்வதற்கான ஒரு சான்ஸ் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ செகண்டாக நம்ம கவனிக்க வேண்டிய தேதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் 4, அதாவது இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபார்ம் பேரோல் ரிப்போர்ட் அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருப்போம் இந்த நான் ஃபார்ம் பேரோல் அப்படின்றதுன்றது, அது ஃபார்மிங் இல்லாமல் மற்ற ஜாப்ஸில் இருக்கிறவங்களோட பேரோல் ரிப்போர்ட் தான் இந்த நான் ஃபார்ம் பேரோல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. போன மாதம் வந்து இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா தான் வந்து தங்க விலை வந்து அதிகமாக வந்து கம்மியாச்சு. இந்த மாதமும் அதே மாதிரி இந்த நான் ஃபார்ம் பேரோல் ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது இந்த தேதியில் மட்டும் வந்து தங்க விலை குறைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த ரெண்டு தேதிகள் இல்லாமல் ஜென்ரலாக அடுத்த வாரம் அப்படின்றபோது மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்கனாமி சிம்போசியத்தில் வந்து டாலருக்கு சப்போர்ட்டிவாக வந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்து ஃபெட் ரிசர்வ் சேர்மன் வந்து கொடுக்கல. ஸோ அந்த ரீசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து டாலர் வந்து செல் ஆஃப் பண்ணப்பட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும் கோல்டு டுவார்ட்ஸில். அதாவது கோல்டு வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து தெரியுது. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து நம்ம ப்ரைஸ் வந்து ஹையராகவோ இல்லை லோவராக வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து $2,000 எக்ஸ்பெக்ட், கண்டிப்பாக $2,000 ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதேமாதிரி லோ ப்ரைஸ்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் எவ்வளோ தான் ட்ராப் இருந்தாலும் $1,900 கீழே வந்து வரவே இல்லை. அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எவ்வளோ தூரம் வந்து டிப் கம்மியாக இருந்தாலும் இமீடியட்டாக வந்து புல்லிஷ் பீப்புள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதனால் இந்த வாரமும் வந்து இந்த ப்ரைஸ் அந்த $1,900 வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ நம்ம ஒரு காசுலன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹையர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிராமுக்கு வந்து 150 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுமாதிரி லோவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு 100 ரூபா கம்மியாகிறதே வந்து கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த வாரம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ கரண்ட்டாக பிளானாக இருக்கிற எக்கனாமிக் ஈவெண்ட்ஸை அடிப்படையை வச்சு பண்ண ஒரு வீடியோ. ஸோ அடுத்த வாரம் வந்து தங்க விலை வந்து எப்படி மாறுது, அது என்ன காரணங்களால் மாறுது, அன்பிளான்டாக ஈவெண்ட்ஸ் வருது அப்படின்றத வந்து நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.